தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை கேட்போம். Gracious heavenly Father, we thank you for your blessed presence that's in our midst, because we have gathered in the name of your dear son and our Lord Jesus Christ. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய குமாரனாகிய எங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே கூடி இருக்கிறதுனாலே இங்க இருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். We pray, O God, that your Holy Spirit shall continue to minister your word to us. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய திருவார்த்தைகளை எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Our hearts are open with intense thirst and hunger. எங்களுடைய இருதயம் திறந்திருக்கிறது. எங்களுடைய இருதயம் மூக்காய் தாகத்தோடு பசியோடு இருக்கிறது. We want Lord to keep on feeding us with your fresh manna from above. ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற மன்னாவினாலே எங்களை தொடர்ந்து போஷிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். May the meditation of our hearts and the words of our mouths be found acceptable in your sight. எங்களுடைய இருதயத்தின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரியமாய் இருப்பதாக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Old paths of solitude. தனிமை எனும் பூர்வ பாதை. Why should we develop this discipline of solitude? ஏன் தனித்திருப்பதின் ஒழுங்கை ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும்? Number one, to develop intimacy with God. தேவனோடு கூட நெருங்கிய உறவு கொள்வதற்காக நாம் தனித்திருக்க வேண்டும். Number two, to meditate his word. இரண்டாவதாக தேவ வசன தியானத்திற்கென்று நாம் தனித்திருக்க வேண்டும். The third reason why we should resort to this discipline is to give ourselves to intercession. ஏன் இந்த ஒழுங்கு தேவை? மூன்றாவதாக மன்றாட்டு ஜபத்தில் நம்மை ஊற்றி விடுவதற்காக தனித்திருக்க வேண்டும். Not just to intercede, I say to give ourselves to intercession. வெறும் மன்றாட்டு ஜபம் என்று நான் சொல்லவில்லை, மன்றாட்டு ஜபத்தில் நம்மையே ஊற்றி விடுவதற்காக. Now the Bible is full of many intercessors, especially several of the Old Testament prophets were mighty intercessors. வேதம் முழுவதிலும் இப்படிப்பட்ட மன்றாட்டு ஜப வீரர்களை பற்றி எழுதி இருக்கிறது. அதிலும் விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலே அநேக ஜப வீரர்கள், மன்றாட்டு ஜப வீரர்களை குறித்து சொல்லி இருக்கிறார். And they were all prophets. அவர்கள் எல்லாருமே தீர்க்கதரிசிகள். One such mighty intercessor was the prophet Jeremiah. அதிலே ஒரு சிறந்த மன்றாட்டு ஜப வீரர் என்று சொன்னால் Turn with us to the book of Jeremiah and turn to the 9th chapter. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு திருப்புங்கள். அதிலும் 9வது அத்தியாயம். I will read the first two verses to you. அதில் உள்ள முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன். Oh that my head were waters and my eyes a fountain of tears, that I might weep day and night for the slain of the daughter of my people. என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்களின் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழும்படியாய். ஐயோ, என் தலை தண்ணீரும் என்று கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்குமே என்று சொல்லுகிறார். He did not stop there. அங்கே அவர் நிறுத்தவில்லை. He has got one more pursuit. That is what this our subject this morning. மற்றொரு காரியத்தையும் சொல்லுகிறார். அதுதான் இன்றைய காலையில நாம் தியானிக்கும் செய்தி. The second verse. இரண்டாவது வசனம். Oh that I had in the wilderness a lodging place for wayfaring men. ஆ, வனாந்தரத்தில் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். You know, he not only wants to pour his heart and minds in tears like a river before the Lord, he also longs, oh how good it will be if only I have in the wilderness a lodging place where I can quietly and in solitude pour out of my heart before the Lord for the slain daughter of Zion. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் எவ்வளவு நான் பிள்ளைகளுக்காக அழ முடியும் என்று சொல்லி அவர் நிறுத்தவில்லை. மற்றும் அவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே தனியான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் நான் அங்கே போய் கொலையுண்ண கொடுத்து என்னுடைய குமார குமாரத்திகளின் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று சொல்லுகிறார். Maybe the first intercessor we meet in the Bible was patriarch Abraham. வேதாகமத்திலே நாம் சந்திக்கிற முதலாவது மன்றாட்டு ஜப வீரர் தகப்பனாகிய ஆபிரகாம். And you look at his experience, that also runs on similar lines. அதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய அனுபவமும் இப்படித்தான் இருந்தது. Look at the 22nd verse of Genesis 18th chapter. ஆதியாகமம் 18வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தை பாருங்கள். The men turned away from there and went towards Sodom, but Abraham still stood before the Lord. 22வது வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும்
கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். Are you able to understand that there is something that is hidden in this particular verse? When all the people left, this man stood alone before God in solitude, because this is the beginning of his intercession for Sodom and Gomorrah. இந்த வசனத்திலே மறைந்திருக்கிறதான ஒரு கவனிய காரியத்தை கவனித்து பாருங்கள். எல்லாரும் போய்விட்டார்கள், ஆனால் ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக தனித்து நிற்கிறார். இதுதான் சோதோம் குமோரோக்காக, குமோரோ பட்டணங்களுக்காக அவன் செய்ய போகிற மன்றாட்டு ஜபத்தின் துவக்கம். And we all know about the long intercession. He was literally pleading before the Lord for the intervention for the righteous people in the city. அவர் செய்த மன்றாட்டு ஜெபம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர் கடவுளோடு கூட பேரம் பேசுகிறார். And then when you come to the 33rd verse, 33rd வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். So the Lord went his way as soon as he had finished speaking with Abraham, and Abraham returned to his place. கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய் விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இருது இடத்திற்கு திரும்பினார். So he was not interceding. There is nothing wrong in interceding where you are, but for holy wrestling intercession we need to withdraw ourselves into solitude. That is very clearly brought out in the life of this patriarch. நாம் இருந்த இடத்தில் இருந்தே மன்றாட்டு ஜெபம் செய்வதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் தேவனோடு கூட போராடி மன்றாடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு தனிமையான இடத்திலே போய் இருந்து ஜெபிக்க வேண்டியதை குறித்து ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். And I want to point out one very interesting place in the Gospels as to why Jesus withdrew specifically for solitude prayer. சுவிசேஷ புத்தகங்களில் நாம் வாசிக்கிறோம் ஒரு முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போய் ஜெபித்து வந்தார். No, for particular reason he did that. ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அப்படி செய்தார். Matthew's Gospel 14th chapter. மத்தேயு நற்செய்தி நூல் 14th அத்தியாயம். Look at the 22nd verse. 22nd வசனத்தை பாருங்கள். Just before that he had multiplied 5 loaves and 2 fish and he had fed more than 5000 men. இதற்கு கொஞ்சம் முன்புதான் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு அவர் உணவளித்தார். That's what we read in the 21st verse. அதைத்தான் 21st வசனத்திலே வாசிக்கிறோம். Now those who had eaten were about 5000 men besides women and children. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். And what does the Bible say in the next words? அடுத்த வசனத்திலே வேதம் என்ன சொல்கிறது? In the English Bible it begins with the word immediately. Immediately Jesus made his disciples to get into the boat and go before him to the other side while he sent the multitude away. 22 ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது உடனடியாக என்று எழுதி இருக்கிறது. இங்கு தமிழ் வேதாகமத்திலே இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீடர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். Because there was a sense of urgency for him. A huge miracle has happened. இவரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது, ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலே ஒரு அவசரம். And look at the 23rd verse. 23rd வசனத்தை பாருங்க. When he had sent the multitudes away, he went up on a mountain by himself to pray. அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது when the evening had come he was alone there. சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். Oh beloved, this is a culture which we are not very accustomed to. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நமக்கு இது பழக்கம் இல்லை. We may have intercessory prayer before a program but not after a program. நாம் ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு, ஒரு ஆவிக்குறி கூட்டம் நடப்பதற்கு முன்பாக மன்றாடி ஜெபிக்கும் பழக்கம் உண்டு. ஆனால் அது முடிந்தவுடன் மன்றாடி ஜெபிப்பதில்லை. Now there was a great success. இது ஒரு பெரிய வெற்றி. And people wanted to make him a king. ஜனங்கள் அவரை ஒரு ராஜா ஆக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். People wanted to do this and that and made lot of wide publicity. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரசித்தப்படுத்தினார்கள். But Jesus, he said to his disciples, you please go, go, go. You know, he was sort of, hey, சீக்கிரம் போங்க. Because there was an inner urge. Because now having performed something in public, his heart was longing and craving for being alone with his father. யா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்து முடித்திருந்தார். இன்னும் சில பேர் அங்கே இருந்திருக்கலாம். ஆகையினாலே அவர்களை துரிதப்படுத்துகிறார். சீக்கிரமாய் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு தாகம் வாஞ்சை அவரை உந்தி தள்ளியது. What is the lesson we have in this passage?
இந்த பகுதியில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? The more God uses us, the more we should withdraw into solitude. தேவன் நம்மை எவ்வளவுக்கு அதிகமாய் உபயோகப்படுத்துகிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவரோடு கூட தனித்திருக்கும்படியாய் நாம் செல்ல வேண்டும். I am not saying in order to be used by God more you spend more time in solitude, but I am going the other way around. When God in his grace uses you more, you withdraw as often as possible into solitude for prayer. தேவன் உங்களை அதிகமாய் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அதிகமாய் தனித்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. மாறாக தேவன் உங்களை எவ்வளவு அதிகமாய் உபயோகப்படுத்துகிறாரோ அவ்வளவு அதிகமாய் நீங்கள் தேவனோடு கூட தனித்திருக்கும்படியாய் வெளியே வாருங்கள். Why do I say that? ஏன் அதை சொல்கிறேன்? Greater the victory is, greater can be the fall also. ஏனென்று சொன்னால் எவ்வளவு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதோ அவ்வளவு பெரிய வீழ்ச்சியும் கூட நேரிடுகிறது. Once again, let me say that it's a very solemn lesson. மிகவும் இந்த முக்கியமான ஆழமான கருத்தை சொல்ல விரும்புகிறேன். Great victories, unless we are very careful and extra vigilant, will lead us to great fall. நாம் அதிக எச்சரிக்கையாய் கவனமாய் இராத பட்சத்தில் பெரிய வெற்றிகள் நம்மை பெரிய வீழ்ச்சிக்கு நேராக நடத்திவிடும். Jesus Christ often withdrew. இயேசு கிறிஸ்து அடிக்கடி ஆய் தனியே சென்றார். And one day he asked his disciples, ஒரு நாள் அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்டார், What do people say that I am? நான் யார் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள். You know what the disciples immediately answered? என்ன சொன்னார்கள் தெரியுமா அவருடைய சீடர்கள்? Some people say you are John the Baptist. சில பேர் சொல்லுகிறார்கள் நீர் யோவான் ஸ்நானகன். And some people say you are Elijah. சிலர் நீர் எலியா என்று சொல்லுகிறார்கள். And some people say you are Jeremiah. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் நீர் எரேமியா தீர்க்கதரிசி என்று. Why did these people guess these three names? ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி நினைத்த உடனேயே இந்த மூன்று பேரை குறித்து அவர்களுக்கு ஞாபகம் வந்தது? He could be John the Baptist. அவர் ஒருவேளை யோவான் ஸ்நானகனாய் இருக்கலாம். Or he could be prophet Jeremiah. இல்லை என்று சொன்னால் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவாக இருக்கலாம். Or he could be prophet Elijah. இல்லை என்று சொன்னால் எலியா தீர்க்கதரிசியாக இருக்கலாம். You know why? ஏன் தெரியுமா? You study the history of all these three prophets, you will find they were known for their solitude. நீங்கள் இந்த மூன்று தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இவர்கள் மூன்று பேருமே தேவனோடு கூட தனித்திருப்பதை நாம் காண முடியும். You know, they looked like eccentrics. They were not actually eccentrics. They were perfectly balanced. That is why they were in solitude. அவர்களை பார்த்தால் கிறுக்கர் கிறுக்கர்களை போல இருப்பார். ஆனால் கிறுக்கர்கள் அல்ல, அவர்கள் சமநிலை உடையவர்கள் தான். ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்க கூடியவர்கள். ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகர், he was always a loner. எப்பொழுதுமே தனியாக இருக்க தனிமையான மனிதர்தான். Not only solitude, everything was different about him. யோவான் ஸ்நானகனை குறித்து பார்த்தால் எல்லாமே மாறுபட்ட வித்தியாசமான மனிதர். His dress was different. அவருடைய ஆடை வித்தியாசமாக இருந்தது. His diet was different. அவருடைய உணவும் கூட வித்தியாசமாக இருந்தது. Thank God his doctrine also was different. அவருடைய உபதேசமும் கூட வேறுபட்டதா இருந்தது. So he was not only a solitude lover, he was also a strange man. அவர் தனிமையை விரும்புவர் மாத்திரம் அல்ல, ஒரு மாதிரி விசித்திரமான மனிதர். So maybe this man also is very strange. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவும் கூட இப்படி விசித்திரமான ஒரு மனிதராக இருப்பார் என்று நினைத்தார். Because after performing miracles, you should go to the printing press for a magazine. நீங்கள் ஒரு அற்புதம் நடந்து விட்டது என்று சொன்னால் பத்திரிகை அலுவலகத்திற்கு சென்று உங்கள் பத்திரிகையிலே அதை பதிக்க வேண்டும். Or you should go to the photo studio to develop your prints. இல்லை என்று சொன்னால் போட்டோ ஸ்டுடியோவுக்கு சென்று நீங்கள் எடுத்த புகைப்படங்களை வெளியிட வேண்டும். What a crack he is. What a strange guy he is. Crazy. This fellow, when the miracle happens, he does not run for magazine, but he runs for his father's intimacy in solitude. என்னையா இயேசுவே உமக்கு கிறுக்கு பிடித்திருக்கிறதா, ஒரு பெரிய அற்புதம் செய்த உடனே பத்திரிகையில அதை வெளியிடாமல் மலையின் மேலே தனியாய் போய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லி நினைத்தார்கள். And what this man is, he is like prophet Jeremiah. இவர் என்ன எரேமியா தீர்க்கதரிசியை போலல்லவா இருக்கிறார். All the time weeping and weeping and weeping, and if that is not enough, oh, my eyes were like rivers. How much you want to weep? எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலின் தீர்க்கதரிசி. அவர் எப்பொழுதுமே அழுது கொண்டே இருந்தார். அழுதது போதாது என்று சொல்லி என் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும், இன்னும் அழுவேனே என்று சொல்லுகிறார். And then prophet Elijah, he was also a loner.
அவர் எரேமியா தீர்க்கதரிசியும் தனியான ஒரு மனிதர் தான். People left him. He felt that he was alone. To that extent he was experiencing that loneliness. எல்லாரும் அவரை புறக்கணித்து விட்டார்கள். ஐயோ நான் தனிமையா இருக்கிறேனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனிமையான மனிதர். So all these three men, they said, this could be one of these three because there is that discipline of solitude very much prevalent around this person. இதெல்லாம் அறிந்திருந்ததினாலே அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மூன்று பேரிலே ஒருவராய் இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் இவரும் கூட தனிமையாய் தனிமையை விரும்புகிற மனிதராய் இருக்கிறார். Beloved, prayer in solitude is becoming extinct in Christianity. பிரியமானவைகளே, தனிமையிலே ஜெபிப்பது என்பது காண கிடைக்காத அரிதான ஒரு காரியமாக மாறிவிட்டது. People who will rush and run for all night prayers or full time at the feet of Jesus can hardly spend 1 hour in a discipline of solitude prayer. பிரியமானவர்களே, இன்றைக்கு முழு இரவு ஜெபம், முழு நாள் ஜெபம் என்று சொன்னால் விழுந்தடித்துக் கொண்டு ஓடுகிறவர்கள் தனிமையிலே தேவனோடு கூட ஒரு மணி நேரம் செலவழிப்பது என்பது அரிதான காரியம். You know why? ஏன் தெரியுமா? It is more difficult to spend 1 hour alone with God in solitude prayer than spend 8 hours in a prayer meeting. ஏனென்று சொன்னால் தனிமையிலே ஒரு மணி நேரம் ஜெபிப்பது என்பது பகிரங்கமாக கூட்டத்திலே 8 மணி நேரம் ஜெபிப்பதை விட கடினமான ஒரு காரியம். Jesus taught about prayer. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். So many things he taught about prayer. ஜெபத்தை குறித்த அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். What is the first lesson on prayer? ஆனால் ஜெபத்தை குறித்த முதல் பாடம் என்ன? When you pray, நீ ஜெபிக்கும் பொழுது, get into the room. உன் அறைக்குள் செல். Don't just get into the room. Don't just stop with getting into the room. அறைக்குள் சென்று அதோடு நிறுத்தி விடாதே. Shut the door. கதவை மூடு. கதவை பூட்டின் இருக்கு. கதவை பூட்டு. மூடினாலும் தள்ளி வந்துருவாங்க. கதவை பூட்டு. Are you clear? The first lesson on prayer is prayer in solitude. ஜெபத்தை குறித்த முதல் பாடமே தனித்து ஜெபிப்பது என்பதுதான். Shut the door. கதவை பூட்டு. And pray in secret to your father in secret. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ரகசியமாய் நீ ஜெபி என்கிறார். And the father who sees you in secret will reward you openly. அந்தரங்கத்தில் உன்னை பார்க்கிற உன் பிதா பகிரங்கமாய் வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். That is why that great prayer prophet by name E.M. Bounds. ஆகையினால் தான் ஜெபத்தின் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஊழியர் E.M. Bounds அவர்கள், you know what he has written? அவர் ஜெபத்தை குறித்து என்ன எழுதி இருக்கிறார் தெரியுமா? The secret of prayer is praying in secret. ஜெபத்தின் ரகசியம் ரகசியமாய் ஜெபிப்பதே என்று எழுதி இருக்கிறார். Wonderful statements cannot be better than this. Nobody can coin a better sentence than this. ஜெபத்தை குறித்து இதை விட சிறப்பான ஒரு வாக்கியத்தை வேறு எவரும் எழுதிவிட முடியாது. Secret of prayer is praying in secret. ஜெபத்தின் ரகசியம் ரகசியமாய் ஜெபிப்பதே. Oh, God is calling us to this old path of getting back alone with God, shutting ourselves alone with God in solitude prayer. தேவனோடு கூட தனித்திருக்கும்படியாய், தேவனோடு கூட நெருங்கி இருக்கும்படியாய், அவரோடு கூட நேரம் செலவழிக்கும்படியாய் தேவன் இந்த பூர்வ பாதைக்கு நம்மை அழைக்கிறார். In the 6th chapter of Matthew, Jesus spoke about prayer in solitude, and only in the 18th chapter he spoke about prayer in collective groups. அவசரமாய் முந்தி சென்று விட்டோம். ஆனால் ஜபத்தின் ஆரம்ப பக்கமாகி 6th அத்தியாயத்தை நாம் மறந்து விட்டோம். You will find in course of time I am going to develop the relationship between the private prayer and the public prayer. தனி ஜபம் பகிரங்க ஜபம் என்பதை குறித்து நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுவேன். Now that is why when apostle Paul he wrote about prayers, often times you would have noticed my prayers. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே எழுதும் போது என்னுடைய ஜெபங்களில் என்று எழுதுகிறார். Let us quickly look at some passages. சில வசனங்களை நாம் பார்ப்போம். Romans 1st chapter and we will read the 9th verse.
ரோமருக்கு எழுதின நிருபத்திலே கடிதத்திலே முதலாவது அத்தியாயம் 9வது வசனம், God is my witness whom I serve with my spirit in the gospel of his son, that without ceasing I make mention of you always in my prayers. Answer to the word my prayers. பாருங்கள் பவுல் என்ன எழுதுகிறார் 9வது வசனத்திலே, நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனாகிய குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடே நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணும் பொழுது என்னுடைய ஜெபத்திலே என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். The same book, come to the 10th chapter. அதே புத்தகத்திலே கடிதத்திலே 10வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். First words. முதலாவது வசனம், My heart's desire and prayer to God for Israel is that they might be saved. Encircle the world. My desire and my prayer. அதிலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள், என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமும் என்னவென்றால் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் விருப்பம், என் விண்ணப்பம் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். Come to Ephesians first chapter. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே முதலாவது அத்தியாயம், Look at the 16th words. 16வது வசனம், I do not cease to give thanks for you, making mention of you in my prayer. Encircle the word my prayer. எபேசியர் 1:16, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, என் ஜெபம் என்பதை கோடிட்டுக் கொள்ளுங்கள். Come to the 3rd chapter and look at the 14th words. அதே எபேசியர் கடிதத்திலே 3வது அத்தியாயம் 14வது வசனம், For this reason I bow my knees to the Father of our Lord Jesus Christ. Again encircle the word my. 14வது 15வது வசனத்தை நாம் சேர்த்து பார்ப்போம், இதன் நிமித்தம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கார் படியிட்டு, அது அவருடைய ஜெபத்தை குறிக்கிறதா இருக்கிறது. And come to Philippians first chapter. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே முதலாவது அத்தியாயம், I'll read to you verses 3 and 4. 3வது 4வது வசனங்கள், I thank my God upon every remembrance of you always in every prayer of mine, making request for you all with joy. Every prayer of mine. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் அவருடைய, அதை நீங்க அடிக்க ஓடிட்டுக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு முறையும் அவர் விண்ணப்பம் பண்ணும்போது என்னுடைய ஜெபம் என்று சொல்கிறார். And 2 Timothy first chapter. தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் முதலாவது அத்தியாயம், I look at the 3rd words. 3வது வசனம், I thank God whom I serve with a pure conscience as my forefathers did, as without ceasing I remember you in my prayers night and day. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து என்று சொல்லுகிறார். Beloved, today there is a over emphasis in large gatherings of prayer, and the result is we have undercut the importance and relevance of personal prayer. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அதிக கூட்டமாக கூடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுத்திருப்பதனாலே தனிப்பட்ட ஜெபத்திற்கு அதன் பலனையும் அதனால் வருகிறதான முக்கியத்துவத்தையும் நாம் குறைத்து விடுகிறோம். Because people do not spend enough time in private prayer, in collective worship and prayer they violate scriptural principles. பகிரங்கமான ஜெபத்திலே அவர்கள் அதிகமான நேரம் செலவிட்டு தனிப்பட்ட நேரத்திலே அவர்கள் குறைவான நேரம் செலவிடுகிறதுனாலே ஆராதனை பகிரங்க ஜெபத்தை குறித்ததான வேத கோட்பாடுகளை அவர்கள் மீறுகிறார்கள். For example, உதாரணமாக, speaking in tongues, அந்நிய பாஷையிலே பேசுவது, speaking in tongues is not for church use, it is for private use. நவநாவுகளிலே அந்நிய பாஷையிலே பேசுவது என்பது சபைக்கு பேசுவதல்ல, தனிப்பட்ட முறையிலே தேவனோடு கூட பேசுவதற்காக. Turn with me to 1 Corinthians 14th chapter. 1 கொரிந்தியர் 14வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். I will read to you verses 17 and 18. 17வது 18வது வசனங்கள். 1 Corinthians 14, 17 and 18. 1 கொரிந்தியர் 14, 17, 18வது வசனங்கள். Indeed you give thanks well, but the other is not edified. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆனாலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. I thank my God I speak in tongues more than you all. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Yet in the church I would rather speak 5 words with my understanding. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கு. Let me give a clear exposition for this passage.
இந்த வசனத்தை குறித்த வியாக்கியானத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லட்டும். அப்போஸ்தல் பால் in his private prayers spent lot of time in speaking in tongues. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே அந்நிய பாஷையிலே அதிக நேரம் பேசி ஜெபித்தார். Because speaking in tongues is for self edification, it is not for church edification. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், அந்நிய பாஷையிலே பேசுவது சுய பக்தி விருத்திக்காக ஏதுவாக இருக்கும், சபையினுடைய பக்தி விருத்திக்காக அல்ல. So he as much time he wanted, he released his spirit in speaking in tongues in his private devotion. ஆகையினாலே அவருடைய தனிப்பட்ட தியான நேரத்திலே ஆவியிலே விடுதலையோடு கூட எவ்வளவு நேரம் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபித்தார். So when he came to the church, there was no need for him to speak in tongues. ஆகையினால்தான் சபைக்கு வந்தபொழுது அவர் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. In the church he will speak words which people can understand. சபைக்கு வந்தால் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் கருத்தாய் சில வார்த்தைகள். But today in most of our gatherings people waste their time and our time in speaking in tongues which nobody understands. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது, ஜனங்கள் அவர்களாலோ மற்றவர்களாலோ புரிந்து கொள்ள முடியாத அந்நிய பாஷையிலே பேசி அவர்களுடைய நேரத்தையும் மற்றவர்களுடைய நேரத்தையும் சபையின் நேரத்தையும் வீணடிக்கிறார்கள். Why is it happening? ஏன் அப்படி நடக்கிறது? They have not released their spirit enough in private, so they are spending other people's time for their own personal release. ஏனென்று சொன்னால் அவர்கள் போதுமான அளவுக்கு ஆவியிலே விடுதலையோடு கூட தனிப்பட்ட முறையிலே அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கவில்லை. ஆகையினாலும் பகிரங்கத்தில் இப்படி செய்கிறார்கள். Beloved, whenever we forget God's principles, especially the original principles, will bring only chaos and confusion into the New Testament assembly. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய கோட்பாடுகளை, முதன்மையான கோட்பாடுகளை நாம் மறந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் புதிய ஏற்பாட்டு சபையிலே மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம். Now spend as much time as possible in your prayer closet in speaking in tongues and edify or build up yourself. ஆகையினாலே நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஜபிக்கும் பொழுது எவ்வளவு அந்நிய பாஷையிலே நிறைந்து நீங்கள் ஜபிக்க முடியுமோ அவ்வளவு ஜபித்து உங்களுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்துங்க. And in the church, suppose a time is given for all the people together raise their voice and speak in tongues to praise God, maybe you can join them, but make sure its main use for your private purpose only. ஒருவேளை சபையிலே நாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்து அந்நிய பாஷையிலே ஜபிப்பதற்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்டால் அப்படி நீங்கள் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது அந்நிய பாஷையிலே பேசுவது உங்களுடைய பக்தி விருத்திக்காக மாத்திரம்தான். So in your prayer closet you warm up, when you come to the church you fire up. Don't do warming up in the church. ஆகையினாலே உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்திலே உங்களை நன்றாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சபையிலே வந்த உடனே அந்த காரியத்தை வெளிப்படுத்துங்கள். அதற்கு பதிலாக சபையிலே வந்து உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். Some of our pet ideas, some of our pet practices will be shaken up here. Doesn't matter. Anything that can be shaken must be shaken so that which cannot be shaken alone can remain. நான் இப்படி பேசுகிற நேரத்திலே உங்களுக்கு பிரியமான சில சிறு சிறு எண்ணங்கள் இங்கு அசைக்கப்படும், அது நல்லதுதான், கவலைப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் அசைக்கப்படாதவைகள் நிலைத்திருக்கும்படியா அசைக்கப்படக்கூடியவைகள் அசைக்கப்பட்டே ஆக வேண்டும். Because that is how we can get back to the Bible and establish the old path. Otherwise there is no way. இப்படிதான் நாம் வேதத்திற்கு திரும்புகிறோம், பூர்வ பாதைகளுக்கு நேராக திரும்புகிறோம், வேறு வழியே இல்லை. Because there is a neglect in this personal prayer these days, the small group prayers are also becoming extinct. இப்படி நாம் தனிப்பட்ட முறையிலே ஜெபத்திலே நேரம் செலவழிக்காததினாலே சிறு ஜெப குழுக்களும் கூட இந்த நாட்களிலே மறைந்து வருகிறது. Those days there were many many small prayer groups. அந்த நாட்களிலே சிறு சிறு குழுக்களாக கூடி ஜெபிக்கிற குழுக்கள் அநேகம் இருந்தது. Jesus gave first importance. இயேசு கிறிஸ்து முதலாவதாக தனித்து ஜெபிப்பதை முக்கியத்துவப்படுத்தினார். இரண்டாவதாக சிறு குழுக்களாக கூடி ஜெபிப்பதை குறித்து சொல்லி இருக்கிறார். Turn with us to book of Luke 9th chapter. லூகா நற்செய்தி நூலிலே 9வது அத்தியாயத்தை பாருங்கள். I will read to you verses 28 and 29. It came to pass about 8 days after these things he took Peter, John and James and went up. அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு அவர்
மலையின் மேல் எதற்காக ஏறினார்? தன்னைத்தான் விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவோ, தான் எவ்வளவு பெரியவர் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு காட்டிக் கொள்வதற்காகவோ அல்ல. இட் வாஸ் எ ஸ்மால் பிரேயர் மீட்டிங் அப் ஆன் தி மவுண்டன். அது மலையின் மீது நடந்த ஒரு சிறு ஜப கூட்டம். ஆஸ் ஹி பிரேட், அவர் ஜபம் பண்ணுகையில் தி அப்பியரன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஆல்டர்ட் அண்ட் ஹிஸ் ரோப் பிகேம் ஒயிட் அண்ட் கிளிசனிங். அவருடைய முகரூபம் மாறிற்று, அவர் வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. You know, I imagine like this. நான் இப்படியாக யோசித்து பார்க்கிறேன். Hey, come to the mountain. வாருங்கள், மலைக்கு போவோம். Something is going to happen. அங்க ஏதோ ஒன்று நடக்க போகிறது. You will see a vision. உங்களுக்கு அங்க ஒரு தரிசனம் கிடைக்க போகிறது. You will hear a voice. உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்க போகிறது. You will meet some visitors from heaven. அங்க பரலோகத்திலிருந்து சில பேர் வந்து சந்திக்க போகிறார்கள். He did not take them for voice or vision or visitors. He took them only for prayer. ஆண்டவர் அவர்களை அழைத்துக் கொண்டு போனது சத்தத்தை கேட்பதற்காகவோ, தரிசனத்திற்காகவோ, பரலோகத்திலிருந்து வருபவர்களை பார்க்கிறதற்காகவோ அல்ல. It was for a regular praying. வழக்கமாக செய்கிறதான ஒரு ஜபத்திற்காக. In the usual praying of a small group, unusual things happen. ஆனால் வழக்கமாக ஜபிக்கிற அந்த ஜப கூட்டத்திலே வழக்கத்திற்கு மாறான ஒரு அற்புதம் நடந்தது. Beloved, I want to tell you, usually only in usual things unusual things happen. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். வழக்கமாக நடக்கிற ஜபங்களில் தான் வழக்கத்திற்கு மாறான அற்புதங்களை தேவன் செய்கிறார். The regular habits you do, you will see the glory of the Lord. வழக்கமாக செய்கிற ஜபங்களை நீங்கள் செய்யுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Zacharias was an old man. சகரியா ஒரு முதிர்ந்த மனிதர். And he was a priest. அவர் ஒரு ஆசாரியர். As his custom was, he was going into the temple to offer the sacrifice. அவர் வழக்கம் போல தேவனுடைய ஆலயத்திலே தகன பலியை செலுத்தும்படியாய் உள்ளே போனார். And suddenly in the angel of the Lord appeared there. அங்கே தேவனுடைய தூதன் திடீரென்று அவனுக்கு காணப்பட்டார். And the angel of the Lord told him, you are going to become a father of John the Baptist. அங்கே அந்த தேவதூதன் அவரை பார்த்து சொன்னார், நீர் யோவான் ஸ்நானகனுக்கு தகப்பனாக போகிறீர். So beloved, these disciplines and habits, if we are regular, God in his sovereignty will meet with us with unusual things. Never ever forget this lesson. பிரியமானவர்களே, நாம் இந்த ஒழுங்கிலும் வழக்கத்திலும் கிரமமாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் அதிலே பெரிய காரியங்களை, நாம் எதிர்பாராத காரியங்களை செய்கிறார். இதை நாம் மறக்கவே கூடாது. You take the entire church history, you will find whenever some unusual things just exploded or broke forth, it all would have been when people had been very regularly, consistently sticking on to their devotional habits. பிரியமானவர்களே, நீங்கள் சபை சரித்திரத்தை திரும்பி பாருங்கள். சபை சரித்திரத்திலே எப்பொழுதெல்லாம் ஒரு அசாதாரணமான நிகழ்வு நடந்ததோ, வெடித்து கிளம்பியதோ, அப்பொழுதெல்லாம் அங்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வழக்கமான ஜபத்திலும் குழு ஜபத்திலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். It was not only of the Lord Jesus Christ, that was the apostolic pattern also. இது இயேசு கிறிஸ்துவின் பழக்கம் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களின் பழக்கமும் கூட அப்படித்தான் இருந்தது. For example, turn with us to Acts of the Apostles 13th chapter. உதாரணத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகளிலே 13th அத்தியாயத்தை பாருங்கள். There we meet a group of God's people, God's men. They were in their regular ministering unto the Lord in worship. அங்க அந்தியோகியா பட்டணத்திலே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் வழக்கமாக செய்கிற ஆராதனை ஜப உத்தரவுகளை தரித்திருந்தார்கள். We read in the 13th chapter first verse. அதே 13th அத்தியாயம் முதலாவது வசனத்திலே வாசிக்கிறோம். In the church that was at Antioch, there were certain prophets and teachers, Barnabas, Simeon, Lucius, and then Menen and Saul. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் எனப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், கார்பந்து தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். They were not praying for a missionary work. அவர்கள் மிஷனரி ஊழியத்திற்காக அங்கு ஜெபம் ஜெபிக்கவில்லை. They were simply, it says in words, to ministering to the Lord and were fasting. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். You know, it was just a regular devotional discipline they were going through. அவர்கள் செய்து கொண்டிருந்தது என்ன? வழக்கமாக கிரமமாக செய்து கொண்டிருந்த ஒரு தியான ஒழுங்கு. Immediately the Holy Spirit interrupted. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். He said, separate to me Barnabas and Saul for the work that I have called them.
பவுலையும் சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இட் வாஸ் நாட் எ பிரேயர் கம் பிளானிங் மீட்டிங். இது ஜெபமும் திட்டமிடுதல் கூடுதல் அல்ல. இப் இட் ஹட் பீன் எ பிரேயர் கம் பிளானிங் மீட்டிங், தே வுட் நாட் ஹவ் சென்ட் பால் அண்ட் பர்னபாஸ். பால் அண்ட் பர்னபாஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் ப்ராஃபிட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஃபார் த லோக்கல் சர்ச். தே ஹவ் ரிலீஸ்ட் தி அதர் 3 ஃபெலோஸ் ஒன்லி. ஒருவேளை இது ஜபித்து திட்டமிடும் கூடுகையா இருந்திருக்கும் என்று சொன்னால் பவுலையும் சவுலையும் பர்னபாவையும் அவர்கள் அனுப்பியிருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இவர்கள் தீர்க்கதரிசிகள், போதகர்கள், நன்றாக செய்கிறவர்கள். மற்ற மூன்று பேரை அனுப்பி இருப்பார்கள். பவுல் அண்ட் பர்னபாஸ் வர் லைக் டூ ஐஸ் ஃபார் தி சர்ச் இன் அந்தியோக். அந்தியோகியாவில் இருக்கிற சபைக்கு பவுலும் பர்னபாவும் இரண்டு கண்களைப் போல. Only because the Holy Spirit said like that, they had no other go. They said yes Lord. So it was on a regular prayer meeting the first missionary call came. Are you with me? Do you understand? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? என்னோடு கூட இருக்கிறீர்களா? இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொன்னதினாலே அவர்கள் பவுலையும் பர்னபாவையும் மிஷனரி ஊழியத்திற்கு என்று சொல்லி அவர்கள் அனுப்புகிறார்கள். Now turn with me to Acts of the Apostles 16th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 16th அத்தியாயம். Look at the 13th verse. 13th வசனம். On the Sabbath day we went out of the city to the riverside where prayer was customarily made. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து. You know that's such a beautiful sentence. I want every one of you to have some sentence written about every one of our devotional practices. பிரியமானவர்களே, இதை நான் படிக்கும் பொழுது நம் ஒவ்வொருவரையும் குறித்து, நம்முடைய தியான வழக்கத்தை குறித்து இப்படி ஏதாவது சொல்லப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். Who are the people who are gathering in the riverside on that day? அந்த நாளிலே அந்த ஆற்றங்கரையிலே கூடி வந்தவர்கள் யார்? One was Paul. ஒன்று பவுல். The other was Luke. இரண்டாவது லூக். The other was Timothy. மூன்றாவதாக திமோத்தே. Now you can find that out. You search the scriptures and find out how I say these three people constituted that group. எப்படி இந்த மூன்று பேர் தான் அந்த குழுவில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் அதை வாசித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்வீர்கள். Years ago in 60s and 50s, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக 50-60களில், there were a small group of men who were praying in the seashore of Tuticorin. தூத்துக்குடி பட்டணத்து கடற்கரையிலே சில வாலிபர்கள் ஒன்றாக கூடி ஜெபித்தார்கள். They were simply praying. அவர்கள் கூடி வழக்கமாக ஜெபித்து தான் கொண்டிருந்தார்கள். They were praying during the moonlight night and they were praying even when the moon was pretty dark and they were having that regular seashore prayer. அவர்கள் முழு நிலவு நாட்களாய் இருக்கட்டும், நிலவு இல்லாத அமாவாசையா இருக்கட்டும், கடற்கரையிலே கூடி வழக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். What happened? என்னாயிற்று? Friends missionary prayer band was born. நண்பர்கள் சுவிசேஷ ஜெபக்குழு அதிலிருந்து தான் பிறந்தது. And there was another group of youngsters. இன்னும் ஒரு வாலிப கூட்டம். They were gathering around bushes in this place called Karaikudi. காரைக்குடி என்ற இந்த இடத்திலே ஒரு புதருக்கு பக்கத்திலே கூடி வழக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். They did not have an agenda. அவர்களுக்கு எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது. They did not have a plan or a program. அவர்களுக்கு எந்த திட்டமிடுதலோ எதுவும் கிடையாது. வழக்கமாக கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். They were regularly according to their spiritual discipline they were gathering and praying. அவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய ஒழுங்கின்படியாய் புதருக்கு பக்கத்திலே கூடி வழக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். What happened? என்ன நடந்தது? Blessing Youth Mission was born. ஆசீர்வாத இயக்கம் பிறந்தது. God only knows how many organizations were born after Blessing Youth Mission was born in 1971 because of Blessing Youth Mission. 1971 ஆண்டுக்கு பிறகு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாக இன்னும் எத்தனை இயக்கங்கள் பிறந்தது என்பது தேவன் ஒருவருக்கு மாத்திரம் தான் தெரியும். Some of the organizations which were born because of the fire caught in the camps of Blessing Youth Mission, they have grown much larger than Blessing Youth Mission in India. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் முகாம்களிலே வந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட அக்கினியின் மூலமாக எத்தனையோ புதிய இயக்கங்கள் பிறந்தன. அவைகள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை விட பெரிதாய் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. Beloved, nowadays this is becoming very very uncommon. பிரியமானவர்கள், இந்த நாளிலே இது மிகவும் ஒரு அசாதாரணமாக வழக்கமாக பார்க்கிற காரியமாக இல்லை. Today we come together only for a program. இன்றைக்கு நாம் கூடி வருவது நிகழ்ச்சிகளுக்காக மாத்திரம்தான் கூடி வருகிறோம். For everything it is only a program. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ப்ரோக்ராம் இருந்தால் தான் நாம் வருவோம். Program oriented prayers do not accomplish much for the kingdom of God. நிகழ்ச்சிகளுக்கு அடுத்ததான ஜெபங்கள்
எந்த தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. Maybe they will make the program successful but they will not add a new chapter in the kingdom of God. ஒருவேளை அது நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிக்க உதவலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே புதிய அத்தியாயத்தை துவங்க அது உதவாது. We are history makers. நாம் சரித்திரம் படைக்கிறவர்கள். God has called us in this old past camp to become history makers. இந்த பூர்வ பாதைகள் முகாமிலே நாம் சரித்திரம் படைக்கும்படியாய் தேவன் அழைக்கிறார். So establish and restore that habit of small group coming together in prayer 3, 4, 5 riverside, mountainside or in bushes or wherever, seashore. You gather together day after day, not necessarily for a program. Simply keep praying. Seek the face of the Lord in solitude. You know what will happen in India and what will not happen in India. ஆகையால் சிறு குழுக்களை ஏற்படுத்துங்கள், குழுவாக கூடி ஜெபியுங்கள். மரத்துக்கடியிலோ, புதருக்கு பக்கத்திலோ, மலையிலோ, ஆற்றங்கரையிலோ கூடி ஜெபியுங்கள். இப்படி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் தேவனுக்காய் எவ்வளவு சாதிக்க முடியும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். என்னதான் நடக்கும் என்று தெரியாது, என்னதான் நடக்காது என்று நமக்கு தெரியாது. Beloved, I'm just calling you, stirring up your spirit to recover that spirit of group prayer, small group prayer. பிரியமானவர்களே, ஆகையினாலே அந்த சிறு குழுக்களாய் கூடி ஜெபிக்கிறதான அந்த ஒரு காரியத்தை மீண்டுமாய் துவங்குவோம். Only then we will experience another revival. அப்பொழுதுதான் மற்றொரு எழுப்புதலை நாம் சந்திக்க முடியும். Those days we used to have mothers prayer groups. அந்த நாட்களிலே தாய்மார் ஜெப கூட்டம் உண்டு. That's a very very powerful powerhouse. அது ஒரு பெரிய powerhouse. And generally old people will only go there. வயதானவர்கள் மாத்திரம் தான் அதற்கு போவார்கள். Doesn't matter. ஆனாலும் பரவாயில்லை. They will pray. அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். They will kneel down and pray. முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். For hours together they will pray. மணிக்கணக்காக ஜெபிப்பார்கள். They will cover their head with their sarees and they will hold on their Bibles and they will pray. வயதான தாய்மார்கள் தங்கள் தலையிலே முக்காடிட்டு வேதத்தை கையிலே பிடித்துக் கொண்டு ஜெபிப்பார்கள். They will not fall down and pray, they will stand on their knees and pray. அவர்கள் விழுவதில்லை, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். For hours. மணிக்கணக்காக ஜெபிப்பார்கள். In rounds they will be praying. மாறி மாறி ஒருவர் மாறி மாறி ஜெபிப்பார்கள். What happened? என்ன ஆயிற்று? Any revival that has come in history or any revival that we have witnessed in our times are all the result of such kneeling figures in solitude. சபை சரித்திரத்திலே பார்க்கிறதான எழுப்புதல், நம்முடைய நாட்களிலே பார்க்கிறதான எழுப்புதல்கள் இப்படிப்பட்டு தனிமையிலே கூடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களால் தான் சாத்தியமாயிருக்கு. But here I want to make a small observation. இங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தை கவனிக்க விரும்புகிறேன். This group praying will be effective only if personal praying is intact. ஒருவேளை தனிப்பட்ட ஜெபங்கள் தேவனோடு தனித்திருப்பது சரியா இருந்தால் தான் குழுவாக கூடி ஜெபிப்பதும் கூட சரியாக இருக்கும். You must spend enough time in your private closet in prayer, then go there to just have the experience of fire. நாம் தனிப்பட்ட முறையிலே தனி அறையிலே நம்முடைய ஜெபத்தை நாம் ஜெபித்து அதற்கு பிறகு நாம் சென்று குழுவாக ஜெபிக்க வேண்டும். Now I was born again in Nazareth. I was born in Nazareth and born again in Nazareth also. நான் நாசரேத்திலே பிறந்தேன், நாசரேத்திலே தான் மறுபடியும் பிறந்தேன். First I was born in the flesh, then I was born in the spirit. முதலாவதாக சரீரத்திலே பிறந்தேன், இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிறந்தேன். And when I was born again, I had the privilege of associating myself in the ministry of a prayer fellowship called Nazareth prayer fellowship. நான் மறுபடியும் பிறந்தபொழுது அங்க நாசரேத் prayer fellowship என்கிறதான ஒரு ஐக்கியத்திலே சேருவதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. Every day 7 to 8 in the evening this fellowship will gather in Teri, that is a red sandy desert in Nazareth. ஒவ்வொரு நாளும் 7 மணியிலிருந்து மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த குழு தேரிக்காடு செம்மன் தேரி செம்மன் காடு என்கிற இடத்திலே கூடி ஜெபிப்பார்கள். And there was a condition if you have to join that prayer. அந்த ஜெபக்குழு ஜெபத்திலே நீங்கள் சேர வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. Before that at least 1 hour you should have spent alone in prayer. நீங்கள் முதலாவது ஒரு மணி நேரம் தனித்து ஜெபித்திருக்க வேண்டும். It may look very legalistic, but I think because we are so indisciplined, better we get legalized sometime.
ஒருவேளை இதை கேட்கும் போது இது என்ன இப்படி கட்டளை போடுகிறார் நிபந்தனை போடுகிறார்களே என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் நமக்கு இருக்க ஒழுங்கின்மையை பார்க்கும் பொழுது இப்படி கட்டாயமாக கட்டளை போடுவது நல்லது என்று நினைக்கிறேன். They will not ask you whether you prayed for 1 hour or not. அவர்கள் உங்களை பார்த்து நீ ஒரு மணி நேரம் ஜெபித்தாயா என்று கேட்க மாட்டார்கள். That is a self-imposed discipline. இது நீங்கள் உங்களுக்கு நீங்களாகவே விதித்துக் கொண்ட ஒரு ஒழுங்கு. You prepare yourself on your knees alone. நீங்கள் உங்களுடைய முழங்காலிலே முதலில் ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். And that practice I brought into Karaikudi. நான் அந்த ஒழுங்கை காரைக்குடிக்கு கொண்டு வந்தேன். It's not my original idea. அது என்னுடைய சொந்த ஒரு எண்ணம் அல்ல. I learnt it from someone and I taught it here for the college prayer group in Karaikudi. நான் அதை இன்னொருவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். காரைக்குடியில் உள்ள ஜெபக்குழுவுக்கு அதை கொண்டு வந்தேன். Here also we had an understanding. Before coming for collective prayer, we will always have an individual prayer time. இங்கும் கூட நாங்கள் குழுவாக கூடி ஜெபிப்பதற்கு முன்பாக நாங்கள் தனித்தனியே தேவனோடு கூட நேரம் செலவழிப்போம். Beloved, I am talking about the old paths. பிரியமானவர்களே, நான் பூர்வ பாதைகளை குறித்து பேசுகிறேன். I know getting back to old paths is not at all easy. You have to pay a price. பிரியமானவர்களே, பழைய பாதைக்கு திரும்புவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதற்காக நாம் கிரயம் செலுத்த வேண்டும். At the end of the third day program tomorrow you can say the messages were good, many new verses Brother Stanley brought out, wonderful, God bless him. That way also you can go. ஒருவேளை மூன்றாவது நாள் முகாம் முடிந்த பிறகு, ஆஹா என்ன அருமையான முகாம், சகோதரர் ஸ்டான்லி அவர்கள் கடவுளுடைய செய்தியை கொடுத்தார்கள், அநேக வசனங்களை கேட்டோம், போகிறோம் என்று சொல்லியும் போகலாம். Or you may give yourself to the restoration of the spiritual disciplines. ஆனால் இல்லாவிட்டால் இந்த ஒரு ஆவிக்குரிய ஒழுங்குக்கு நேராக நீங்கள் திரும்பலாம். I will tell you what I feel in my heart. This is not what God told me. But I will tell you what I feel in my heart. நான் என்னுடைய இதயத்திலே என்ன உணர்கிறேன் என்பதை சொல்கிறேன். தேவன் பேச இதை தேவன் பேசவில்லை. நான் என்ன உணர்கிறேன் என்பதை சொல்கிறேன். What I feel in my heart is, if we will restore these disciplines which we are learning here, the revival that we are expecting is not far away. பிரியமானவர்களே, நாம் இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகளுக்கு நேராக திரும்புவோம் என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கிற எழுப்புதல் வெகு தூரத்தில் இல்லை. Now 50 years ago a man of God wrote a book titled Why Revival Tarries. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனிதர் எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்கிற புத்தகத்தை எழுதினார். And he wanted to write another book. அவர் இன்னொரு புத்தகத்தை எழுத விரும்பினார். Before his death he wanted to write another book. அவருடைய மரணத்திற்கு முன்பாக மற்றொரு புத்தகத்தை எழுத விரும்பினார். I had the privilege of meeting with him at his residence. நான் அவரை அவருடைய வீட்டிலே சந்திக்கும் சலாக்கியம் கிடைத்தது. I asked him, Brother Ravenhill, what book are you reading? Are you writing now? Ravenhill அவர்களே, நீங்கள் என்ன புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது என்று கேட்டேன். He said, I have not started but I want to write a book. நான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, ஆனால் ஒரு புத்தகத்தை எழுத விரும்புகிறேன். And I asked him, what is the title of that book? அந்த புத்தகத்தின் தலைப்பு என்னவென்று கேட்டேன். He said, Why Revival Still Tarries. எழுப்புதல் தாமதிப்பது ஏன் முதல் புத்தகம், அடுத்த புத்தகம் என்ன எழுத போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது எழுப்புதல் இன்னும் தாமதிப்பது ஏன். And he said, in that book I will underline the word still. அந்த புத்தகத்திலே இன்னும் என்ற வார்த்தையை நான் அடிக்கோடிட விரும்புகிறேன் என்று சொன்னார். But he died before he wrote that book. ஆனால் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முன்பாகவே அவர் இறந்து மரித்து போனார். But we all have a question that is bothering all of us. ஆனால் நம் எல்லாருடைய உள்ளத்திலும் வந்து கொண்டிருக்கிறதான அந்த கேள்வி இதுதான். Why revival still tarries? எழுப்புதல் இன்னும் தாமதிப்பது ஏன்? Maybe God is giving us an answer to that question. ஒருவேளை தேவன் அந்த கேள்விக்கான விடையை இங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். I am saying these words with a lot of prayer and burden and concern. எல்லா ஜெபத்தோடும் கரிசனையோடும் பாரத்தோடும் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And when we are talking about intercession, there is another exercise that needs to be done in solitude, that is fasting. நீங்கள் இந்த மன்றாட்டு ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது தனித்து நாம் செய்ய வேண்டிய மற்றொரு காரியம் உபவாசித்தல். When Jesus spoke about fasting, he said, Let your fasting be known to your father in secret only. ஆண்டவர் உபவாசத்தை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது சொன்னார், உன்னுடைய உபவாசம் உன் தேவனுக்கு மட்டும் காணக்கூடியதா இருக்கட்டும். But today fasting is publicized in wall posters also. ஆனால் இந்த நாட்களிலே உபவாசம் என்பதை
தெரு போஸ்டர்களில் அடித்து ஒட்டுகிறார்கள். No wonder we accomplish very little through our fasting. ஆகையினாலே உபவாசத்தின் மூலமாய் நாம் ஒன்றையும் சாதிக்கவில்லை. Beloved, fasting, if it has to be effective as much as possible, first of all it should be an individual fasting that you and your God only know. பிரியமானவர்களே, உபவாசம் உகந்ததாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய தேவனுக்கும் மாத்திரம் தெரிகிறதான உபவாசமாய் இருக்க வேண்டும். Now when you talk about fasting, don't think you have to fast yourself only from food. உபவாசம் என்று சொன்ன உடனே உணவை மட்டும் தவிர்த்தல் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். Fasting should be from people also. உணவு மாத்திரமல்ல, நம்மை சுற்றுமுற்றிலும் இருக்கிறவர்களிடம் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். So I have written down in my notes, you should fast not only from the fork but also from the fork. நீங்கள் உபவாசம் என்று சொல்லும் பொழுது உணவு மாத்திரமல்ல, உற்றார் சுற்றார் இடத்திலும் இருந்து விலகி இருப்பதுதான். Because that is fasting. Fasting means you forego certain things. ஏனென்று சொன்னால் உபவாசம் என்று சொன்னால் சில காரியங்களை விட்டு விடுவதா? Beloved, I know that some of the things what I am saying is not too appealing to some of you, but you don't disturb others. To whoever it is appealing, I would like to make a statement. He who has an ear, let him hear what the Spirit says to the churches. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறதான காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்ப தக்கதா இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு கவர்ச்சிகரமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அது பிடித்திருக்கும். ஆகையினாலே நீங்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். காதுள்ளவன் தேவன் சபைக்கு சொல்ல, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்க கடவர். Fast in secret, அந்தரங்கத்திலே உபவாசிப்பது. Praying in secret, andarangathile jebippadu. Normally during such fasting and praying, God will bless you with tears. Ippadipatta tanithu andarangathile jebikkira jabangalil dhaan தேவன் கண்ணீர்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் கண்ணீரை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். God will, I mark my word, God will bless you with tears. தேவன் கண்ணீரை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். Tears have become rare today. இந்த நாட்களிலே கண்ணீர் சிந்தி ஜெபிப்பது என்பது அரிதாகி வருகிறது. There was a man called Ezra. இஸ்ரா என்று சொல்லுகிறதான ஒரு மனிதர் இருந்தார். He said, I sat alone. நான் தனித்து உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். I wept. நான் கண்ணீர் சிந்தி அழுதேன் என்று சொல்லுகிறார். I plucked the hair of my beard. என் தாடியின் மயிரை நான் பிடுங்கிக் கொண்டேன் என்று எழுதுகிறார். You know, plucking the hair of your head is much easier than plucking the hair of your beard. If you got a French beard, you try. தலையில் இருக்கிற முடியை பிடுங்குவது சுலபம், ஆனால் கன்னத்தில் இருக்கிற தாடியை பிடுங்குவது கஷ்டம். உங்களுக்கு தாடி இருந்தால் பிடுங்கி பாருங்க. He was plucking the hair of his beard. அவர் தன்னுடைய தாடியின் மயிரை பிடுங்கிக் கொண்டார். So much the Lord put a burden about the fallen temple of Jerusalem and the broken walls of Jerusalem. Jerusalem in idindu kidakkira devalathaiyum sutterikkapatta madilgalaiyum kuritha bharathai avulavai devan avarku kodutha. I sat alone and I wept for a few days. Naan thaniyai thanimaiyile ukkandirundhu sila naatkal aludhen endru sollugira. Sila naatkal aludhen, and I was simply crying and sobbing before my God. Naan sila naatkal devanukku munbaga aludukonde irundhen endru ezhugira. Then there was Nehemiah. நெகேமியாவை குறித்து பார்க்கிறோம். Hey, what happened to Jerusalem? எருசலேமுக்கு என்ன ஆயிற்று? Hey, the walls of the city, of the tombs of our fathers are not only broken but they are burned down. போய் நம்முடைய பிதாக்களினுடைய கல்லறை இருக்கிறதான எருசலேம் பட்டணத்தினுடைய கோட்டை சுவர்கள் இடிந்து கிடப்பது மாத்திரமல்ல, அவைகள் சுட்டரிக்கப்பட்டும் கிடக்கின்றன என்று சொன்னார். When I heard these things, I became sad. இந்த காரியத்தை நான் கேட்ட பொழுது துக்க முகம் உள்ளவனானே. I could not continue to act before the king when I was stretching the cup of wine before him. அரசருக்கு முன்பாக பான பாத்திரத்தை கூட கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு துக்க முகம் உள்ளவனாய் இருந்தேன். I tried to hide my face but the king found out that my face was sad. நான் என்னுடைய முகத்தை மறைக்க முயற்சி செய்தேன், ஆனால் அரசர் அதை கண்டுபிடித்து விட்டார். I sat alone. நான் தனிமையிலே உட்கார்ந்திருந்தேன். And I wept. நான் அழுதேன். There is a difference between Ezra and Nehemiah. எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. Ezra plucked his own hair, Nehemiah plucked other people's hair. எஸ்ரா தன்னுடைய தாடியின் மயிரை தான் பிடிக்கிறார், ஆனால் நெகேமியா மற்றவருடைய மயிரை பிடிக்கிறார். To that extent he became bold holily.
அவர் பரிசுத்த ஒரு ஒரு வைராக்கியம் வைராக்கியம் ஒரு பரிசுத்த வைராக்கியத்தோடு நிறைந்தவராய் அப்படி செய்தார். Such things happen only in that private closet of fasting and weeping. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வைராக்கியமும் தைரியமும் நாம் தனித்து உபவாசித்து ஜெபிக்கும் பொழுதுதான் வரும். Because weeping is difficult, the devil has introduced a substitute called laughing revival. இன்றைக்கு அழுவது கடினம் என்பதினாலே பிசாசானவன் ஒரு மாற்று ஒரு சீப்பான மாறுதலை பூத்தி விடுகிறான். என்னவென்று சொன்னால் ஆவியிலே சிரிப்பது. Laughing is very easy. சிரிப்பது மிகவும் சுலபம். Even without vadivel you can sing. Even without vadivel you can always laugh. You don't know vadivel. வடிவேல் இல்லாமலே கூட சிரிக்கலாம். But weeping is not easy. ஆனால் கண்ணீர் சிந்தி அழுவது என்பது முடியாத காரியம். Weeping is not easy. அழுது ஜெபிப்பது என்பது மிக சாதாரணமான காரியம் அல்ல. You can act like weeping but you cannot really weep. நீங்கள் அழுவதை போல நடிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அழ முடியாது. May the Lord give us a revival of weeping. தேவன் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் ஒரு எழுப்புதலை நமக்கு தருவாராக. ஆமென். ஆமென். That is the need of the hour. அதுதான் இன்றைய பொழுதின் முக்கியமான. Today in meetings people cry. இன்றைக்கு கூட்டங்களிலே ஜனங்கள் அழுகிறார்கள். Immediately video cameras are turned towards them. யார் அழுகிறார்களோ கேமரா அவர்களை குறிவைத்து போக்கஸ் செய்கிறார்கள். But what is that sorrow? ஆனால் அவர்களுடைய துக்கம் என்ன? It is a worldly sorrow. அது உலக பிரகாரமான துக்கம். ஐயோ, my daughter is not married yet. என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே. ஐயோ, my husband is not understanding me yet. என்னுடைய கணவர் இன்னும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. And the other side, the man is crying, ஐயோ, my wife is not understanding me. அந்த பக்கத்திலே கணவர் அழுது கொண்டிருப்பார், ஐயோ, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே. Don't worry, nobody understands you. கவலைப்படாதீர்கள். இது உலக பிரகாரமான துக்கம். Worldly sorrow leads you finally to death. உலக பிரகாரமான துக்கம் மரணத்தை உண்டு பண்ணுகிறது. Husband does not understand, wife does not understand, children do not understand. Finally what will happen? You will not, nobody will understand, you will be only undertaken. கணவர் புரிந்து கொள்ளவில்லை, மனைவி புரிந்து கொள்ளவில்லை, பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் கடைசியிலே குழி தோண்டி புதைக்க வேண்டியதுதான். That is the final thing. That is what the Bible says. Worldly sorrow leads to death. உலக பிரகாரமான துக்கம் உங்களை லௌகீக துக்கம் மரணத்திற்கு எதுவாக நடத்துகிறது. That is not important. அது முக்கியமல்ல. What is important is godly sorrow. தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று சொல்றது. The godly sorrow that leads to repentance, not only repentance, a reverential diligence. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துகிறது. அது மாத்திரமல்ல தேவனுக்கு ஏற்ற ஒரு விழிப்பை ஏற்படுத்துகிறது. Paul was a man of tears. பவுல் கண்ணீரின் மனிதராக இருந்தார். Turn with me to Acts of the Apostles 20th chapter. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 20th அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 19th verse. 19th வசனம். This is what Paul was speaking to the Ephesian elders as a farewell address. எபேசிய சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு அவர் சொன்ன காரியம் இதுதான். Look at the 20th words. No, I'm sorry, 19th words. 19th வசனம். Serving the Lord with all humility and with many tears. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் சேவித்தேன். You know, this is how we need to serve the Lord. Our ministries must be soaked in tears of reverential diligence. பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியமும் இப்படி தான் இருக்க வேண்டும். மிகுந்த கண்ணீரோடு பயபக்தியோடு கூடிய கண்ணீர் விழிப்புணர்வு. Who was watching it? யார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்? Timothy, the true son in faith of Paul, was watching it. விசுவாசத்திலே உண்மையான மகனாகிய திமோத்தேயு இதை பார்த்து கொண்டிருக்கிறார். Fire begets
fire. அக்கினி அக்கினியை பிறப்பிக்கும். A tear-filled preacher will produce tear-filled followers. கண்ணீரால் நிறைந்த ஒரு ஊழியர் கண்ணீரால் நிறைந்த ஜனங்களை ஏற்படுத்துவார்கள். A broken man will produce broken people. ஒரு உடைந்த மனிதர் உடைந்த மனிதர்களை உருவாக்குவார். A crucified man will produce crucified disciples. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதர் சிலுவையை சுமக்கிற சிலுவையில் அறையப்பட்ட சீடர்களை உருவாக்குவார். Paul produced to Timothy, and when Paul writes to Timothy, you know what he says? I remember your tears. பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதின கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. He was such a broken man. பவுல் அவ்வளவாய் உடைந்த ஒரு மனிதராய் இருந்தார். And Timothy became such a broken man also. திமோத்தேயுவும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதராய் மாறினார். What is the trend today? இன்றைய போக்கு என்ன? Instead of solitude, we have substituted the word multitude. இன்றைக்கு தனிமை அல்ல திரள் கூட்டம் என்கிறதை நாம் இணைத்து விட்டோம். From silence we have moved on to shouting and at times screaming. இன்றைக்கு தேவனோடு கூட அமைதியா இருக்கிற ஒழுங்கு அமைதி என்பதற்கு பதிலாக ஆர்ப்பாட்டம் அலறுதல் அந்த இடத்தை எடுத்து விட்டது. Without the discipline of solitude and silence, our shouting will be an empty noise. தனிமை அமைதி என்கிற ஒழுங்கு நமக்கு இல்லாவிட்டால் நாம் இடுகிற சத்தம் கூச்சல் ஒரு வரட்டு கூச்சலாகத்தான் இருக்கும். Turn with us to book of Psalms and look at the 46th chapter. 46th சங்கீதத்தை பாருங்கள். And look at the 10th verse. 46th சங்கீதம் 10th வசனம். Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Do your exercise in solitude. உங்களுடைய ஆவிக்குரிய அபியாசங்களை தனிமையில் அபியாசியுங்கள். And after that, when you come to Psalm 47. அதற்கு பிறகாக 47th சங்கீதத்திலே வரும் பொழுது, Oh, clap your hands, all you people, shout to God with a voice of triumph. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். First be still and then raise your voice unto God. நீங்கள் முதலாவதாக அமர்ந்திருந்து தனிமையிலே தேவனை அறிந்து கொள்ளுங்கள், பின்பு கை கொட்டி தேவனுக்கு முன்பாக ஆர்ப்பரியுங்கள். Everything has become very noisy these days, not only in the secular world but very much in the spiritual world also. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எல்லாமே மிகுந்த சத்தமான நிகழ்வுகளாக மாறிவிட்டது. வெளி உலகிலே மாத்திரமல்ல ஆவிக்குரிய உலகத்திலும் கூட எல்லாமே சத்தமாக நிரம்பி விட்டது. I respect music, but I do not find a place for jarring music in spiritual circles. எனக்கு இசை மீது மிகுந்த மரியாதை உண்டு, ஆனால் ஒரு மாதிரி அலறுதல் போன்றதான இசைகள், வேகமான தாளங்கள். Because our jarring music, you know what it does? It suppresses the actual words to be clearly heard by the singers and listeners. ஏனென்று சொன்னால் இது போன்ற அலறுகிறதான இசை பாடகர்களுடைய வார்த்தைகளை பாடுபவர்களுடைய வார்த்தைகளையே முழுக செய்து விடுகிறது. What does my Bible say? என்னுடைய வேதம் என்ன சொல்கிறது? Be filled with the Spirit. தேவனுடைய ஆவியால் நிறைந்து. Turn to your Bibles to book of Ephesians 5th chapter. எபேசியருக்கு எழுதின கடிதத்திலே நிருபத்திலே 5th அத்தியாயத்துக்கு வாருங்கள். I will read to you verses 18 onwards. 18th வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Don't be drunk with wine in which is dissipation. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். But be filled with the Spirit. ஆவியினாலே நிறைந்திருங்கள். What should you do? ஆவியிலே நிறைந்து என்ன செய்ய வேண்டுமாம்? Speak to one another. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். How? எப்படி புத்தி சொல்ல வேண்டும்? In psalms, சங்கீதங்களினால். Hymns, கீர்த்தனைகளினால். Spiritual songs, ஞான பாட்டுகளினால். Psalms and hymns and spiritual songs, it is to one another. சங்கீதங்களும் கீர்த்தனைகளும் ஞான பாட்டுகளும் எதற்காகவாம்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்காக. You are singing into each other's face and you are edifying the other person. நாம் ஒருவரை ஒருவர் நோக்கி பாடுகிறோம், இதன் மூலமாக நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. But when your music is too jarring, who can hear anything and understand anything?
ஒருவேளை இசை அதிக ஒலியோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நாம் பாடுகிறதான வார்த்தைகளை யார் கேட்க முடியும்? And then the Bible says in the same 19th word, making a melody. I like that word melody. Melodious tune unto the Lord in your heart. பத்தொன்பதாம் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அருமையா இசைத்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார். So beloved, these things is not possible. Ephesians 5:18, 19 and 20 is not possible if the music is too jarring. இந்த 18 எபேசியர் 5வது அத்தியாயத்தில் இருக்கிற 18 19 20 வசனங்கள் ஒருவேளை நம்முடைய இசை அதிகமாய் இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் இந்த வசனங்கள் சாத்தியமில்லை. And even after the meeting is over, கூட்டம் முடிந்த பின்பும் கூட they start beating and jarring their music. இசை சத்தம் அந்த அலறுதல் முடிவதில்லை. Why? ஏ They tell everybody, don't talk to each other, don't talk to each other, don't fellowship with one another, go home. ஏன் சொல்கிறார்கள்? எதற்கு இவ்வளவு சத்தமான இசை என்று சொன்னால் ஒருவரோடு பேசாதீர்கள், ஐக்கியம் கொள்ளாதீர்கள், வீட்டுக்கு போங்கள் என்றார். Already there is no fellowship. After the meeting also you cannot talk to one another because of jarring music. ஏற்கனவே ஒரு ஐக்கியமும் இல்லை, கூட்டம் முடிந்த பிறகாவது ஏதாவது ஓரளவு ஐக்கியம் இருக்கும் என்று பார்த்தால் அங்கும் அதிகமான ஓசையினாலே ஒருவரோடு பேச முடியாது. ஐயோ, you go to the marriage reception. நான் இந்த நாட்களில் இந்த திருமண ரிசப்ஷனுக்கு போகும்போது பார்க்கிறேன். Those of you want to greet the bride, you come this way and you greet the bride and go that way. மணமக்களை வாழ்த்த விரும்புகிறவர்கள் இந்த வழியாக வந்து அவர்களை வாழ்த்தி அந்த பக்கமாக போய்விடுங்கள். Music, you raise. அதற்கு மத்தியிலே சத்தமான இசை. And the bride tells, this is so and so. He doesn't hear anything. For everything he says. பெண் சொல்லுவார்கள், இவர் தான் என்னுடைய மாமா ஏதோ என்று சொல்லுவார்கள், ஆனா மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே காது கேட்காது. சரி சரி என்று மாட்டை போல தலையாட்டுவார். So he starts practicing nodding his head in the receptionist. திருமண ரிசப்ஷன் நடக்கும் போதே மனைவிக்கு தலையாட்டுவது எப்படி என்பது நன்றாக கற்றுக்கொண்டு விடுவார். You have rightly understood the message. செய்தியை நன்கு புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். Now shall we all kneel down in the presence of God? நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம்.